நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி அப்ப சோழன். இபிஎஸ்க்கு ஓகே, ஓபிஎஸ்க்கு நோ. அண்ணாமலை செய்த தரமான சம்பவம். நான் இந்த தலைப்பை சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும். நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என் மக்கள் என்ற ஒரு புரட்சி பயணம் போக போறாரு புகார் பெட்டியுடன். அந்த புரட்சி பயணத்தை ராமேஸ்வரத்தில் தொடங்க போறாருன்ற விஷயமும் தெரியும். இந்த தொடக்க விழாவுக்கு நம்முடைய அமித்ஷா அவர்களும் வருகின்றார் என்று தெரியும். ஸோ அமித்ஷா வருகின்ற பொழுது இந்த புரட்சி பயணத்தில் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்க போகின்ற எல்லா கட்சிகளையும் அழைக்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் நினைத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசி சண்முகம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளிமக்கள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை நடந்தது இல்லையா, அந்த ஆலோசனையில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லோருக்குமே வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ்க்கு அழைப்பு இல்லை. இந்த என் மக்கள் என்ற புரட்சி பயணமானது தென் மாவட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் தொடங்குகின்ற இந்த நேரத்தில் முக்குளத்தோடைய சமூகத்தினுடைய வாக்குகளை பாஜகவுக்கு விழ வைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் ஓபிஎஸும் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாலும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாதுரத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கோபித்து கொள்ளாத அளவுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இந்த புரட்சி பயணத்தில் அழைப்பு இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களை அழைக்கவில்லை. இது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. நம்ம ஓபிஎஸ் அவர்களை டெல்லி கைவிட்டு விட்டாலும் அண்ணாமலை அவர்கள் என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்ற போது அந்த தருணத்தில் அண்ணாமலை அவர்களும் கூட இருந்தார்ன்றது தெரியும். எடப்பாடி பழனிசாமியை உச்சநீதிமன்றம் பொதுச் செயலாளராக அங்கீகாரம் செய்துவிட்ட பிறகு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இப்படி மூன்று பேரும் ஒரே இடத்துல ஆலோசனை நடத்திவிட்ட பிறகும் தமிழகத்தில் அண்ணாமலை தந்த பேட்டியானது ஓபிஎஸ் அவர்களை அண்ணாமலை அவர்கள் கைவிடல அப்படின்றத உறுதிப்படுத்திச்சு. அப்போ என்ன பேசினார்னு கேட்டிங்கன்னா, என்னங்க எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அமித்ஷா மூன்று பேரும் டெல்லியில் ஆலோசனை நடத்தினீங்க, தொகுதியெல்லாம் இறுதியாகி போய்விட்டதா, கூட்டணி உறுதியாகி போய்விட்டதா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த கூட்டணியில் பன்னீர்செல்வம் இருக்கார்களா, இல்லை டிடிவி தினகரன் இருக்கின்றார்களா, சசிகலா அவர்கள் இணைவார்களா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அண்ணாமலை அவர்கள் நேரடியாக பதிலளிக்கவில்லை என்றாலும் கூட நம்ம மோடியுடன் நீண்ட காலம் பயணித்த யாரையுமே சரி நான் விட்டுவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அமித்ஷாவுடன் நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்கள் மூன்று பேரும் ஆலோசனை அன்றைக்கு நடத்தினது கூட்டணியினுடைய தொடக்கம்தான், இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போது ஓபிஎஸ் அவர்களும் கண்டிப்பாக கூட்டணியில் சேர்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் என் மக்கள் என்ற புரட்சி பயணத்துக்கு ஓபிஎஸ் அவர்களை அழைக்கவில்லை. இதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து தெளிவாக பேசுகின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள். என்ன தெரியுமா, நான் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறேன், பாஜகவினர் என்னை கூட்டணியிலிருந்து விலக்குகின்ற வரைக்கும் நான் பாஜக கூட்டணியில் தான் இருப்பேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகும் இபிஎஸ்க்கு மட்டும் அழைப்பு ஆனால் ஓபிஎஸ்க்கு அழைப்பு இல்லையே, ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. எடப்பாடிக்கும் வந்து ஓபிஎஸ்க்கும் சண்டை இருக்கலாம், ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் அழைத்திருக்கலாமே, எல்லோருடைய வாக்கும் வேணும் திமுக வீழ்த்துவதற்கு என்று பேசுகின்ற அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் அழைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் விமர்சகர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் பேசுகின்ற விஷயம் நம்ம காதில் விழுது. ஆனால் ஓபிஎஸ் அழைக்காமல் இபிஎஸ் மட்டும் அழைத்திருப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் பல முறை உணர்த்தி விட்டார், எந்த ஒரு கட்சியினுடைய உள் விவகாரங்களில் பாஜக எப்பொழுதுமே தலையிடாது, தொண்டர்களும் நீதிமன்றமும் தேர்தல் கமிஷனும் யார் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் என்று சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நாம் வந்து கூட்டணி வச்சுக்கிறோமே கண்டி ஒருபோதும் சரி தனி மனிதனிடத்தில் எப்போதும் கூட்டணி வச்சுக்கிறது கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெளிவான ஒரு அறிவிப்பை ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார். அதனால் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதனாக கருதுகின்றார், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியுடைய தலைவராக கருதுகின்றார். அதனால் எப்பொழுதும் பாஜக கட்சியுடன் தான் கூட்டணி அன்றி ஒருபோதும் தனி மனிதனுடன் கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருப்பதனால அதிமுக உள் விவகாரங்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் அடிச்சுக்கிறது, நாம் அழைத்திருப்பது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை,
அதுவும் சட்டப்பூர்வமாக யாரை அங்கீகாரம் பண்ணியிருக்கின்றார்களோ அவங்களை அழைத்திருக்கின்றோம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லைக்கோட்டை தாண்டக்கூடாது என்பதில் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய சமூகத்தை சார்ந்த நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து தெளிவாக வந்து விளக்கியிருப்பார். ரெட்டலை யார்கிட்ட இருக்கிறதோ அவங்ககிட்ட தான் கூட்டணி, ரெட்டலை தான் கட்சி, அது எடப்பாடியார்கிட்ட இருக்கிறது, அதனால் நாங்கள் அழைத்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு அரசியல் விமர்சனம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கீழ்கட்டளை தெரியுமா, அந்த இடத்துல பாஜக வந்து ஆலோசனை கூட்டமானது அமித்ஷா தலைமையில் 2 மாதத்துக்கு முன்பாக நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அமித்ஷா வருகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் நான் சந்திக்கப் போகின்றேன், எடப்பாடி பழனிசாமி அழையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அண்ணாமலை கிட்ட சொன்னார். அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோன் பண்ணி அமித்ஷா சந்திக்க விரும்புகிறாருங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு குடல் இறக்க நோய் மற்றும் கால்வலி இருப்பதாக இப்போதான் மருத்துவம் பார்த்துட்ருக்கேன், ஓய்வில் இருக்கிறேன், அதனால் நம்ம உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாராம். அன்றைக்கு அமித்ஷா அவர்களை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சந்திக்காததுக்கு காரணம், அன்றைக்கு அமித்ஷா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கென்று ஒரு 10 தொகுதியை ஒதுக்குமாறும் அந்த 10 தொகுதி இவைதான் என்று அடையாளப்படுத்தி இந்த தொகுதியில் தான் பாஜக போட்டியிட போது, இதை தவிர்த்து நீங்கள் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி அழுத்தம் திருத்தமாக தொகுதிகளை உறுதி செய்துவிட்டு போய்விட வேண்டும் என்று அமித்ஷா அன்றைக்கு நினைத்ததனால, எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விஷயம் தெரிந்ததுனால அமித்ஷா அவர்கள் கூட்ட பிறகும் சென்னைக்கு வந்த அமித்ஷாவை சேலத்திலிருந்து வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவே இல்லை. அதே மாதிரி லேட்டஸ்டாக 1 வாரத்துக்கு முன்பாக டெல்லிக்கு போகின்ற பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை சந்திக்க ஆசைப்பட்டார், ஆனால் அமித்ஷா ஜேபி நட்டா பியூஷ் கோயல் அவர்களை சந்திக்க ஆசைப்படலை. நம்ம எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை மட்டுமே சந்திக்க வேண்டும் தனியாக என்று ஆசைப்பட்டதற்கான காரணம் என்ன, மற்றவங்கெல்லாம் சந்திக்கிறேன் என்று சொன்ன பிறகு கூட ஏன் சந்திக்க விரும்பலை அப்படின்றதுக்கான காரணமே வந்து தொகுதியை இறுதி செய்துட்டு போங்க அப்படின்னு டெல்லியிலும் நிர்பந்தம் வந்ததுனால தான் அமித்ஷாவையும் ஜேபி நட்டாவும் பியூஷ் கோயல் அவர்களையும் சந்திக்கலை. ஆனால் இருந்தாலும் பியூஷ் கோயல் அவர்களும் ஜேபி நட்டா அவர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்க என்ற விஷயத்தை ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம். இப்போது என் மண் என் மக்கள் என்ற புரட்சி பயணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அழைத்திருப்பது, அமித்ஷா இந்த தருணம் வருகின்றார், அமித்ஷா அவர்கள் இந்த தருணம் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிஜேபியுடைய தொகுதிகளை இறுதி செய்வார், விட்டுட மாட்டார். இந்த புரட்சி பயணத்தை காலையில் தொடங்கி வைக்கின்ற அமித்ஷா அவர்கள் மாலையில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கின்ற தொகுதி உடன்பாடையும் அதோடு சேர்த்து தொகுதியினுடைய எண்ணிக்கையும் இறுதி செய்துவிட்டு செல்வார். ஏன்னா என் மண் என் மக்கள் என்ற புரட்சி பயணத்தில் எந்தெந்த தொகுதி நமக்கு என்று தெரிந்த பிறகு அதில் ரொம்ப ஆழமாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதற்காகவும் எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த என் மண் என் மக்கள் என்ற புரட்சி பயணத்துக்கு அண்ணாமலை அவர்கள் அழைத்திருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்ட பிறகும் அழைக்காதது பன்னீர்செல்வத்துக்கு பெருத்த பின்னடைவு தான். எந்த கட்சியாக இருந்தாலுங்க ஒருத்தருக்கு பின்னாடி தொண்டர்கள் இருந்தாங்கன்னா தானே அழைப்பாங்க, இல்லை செல்வாக்கு மிக்க நபராக இருந்தால் கௌரவத்துக்காகவும் அழைப்பாங்க. ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எதுவும் இல்லாத ஒரு நபராக இருக்கிறாருங்க. அதுலேயும் செல்வாக்கு இல்லை என்பதை எப்படி மணிக்கூறு முறை நிரூபிக்கின்றான்னு கேட்டிங்கன்னா, கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தை விரைவாக விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சருக்கு அழுத்தம் தரும் விதமாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்த போகிறாருன்னு அறிவித்தார். ஸோ அந்த போராட்ட களத்துக்கு தொண்டர்கள் வரமாட்டாங்கன்னு தெரியுது, தலைவர்களும் பெருசாக யாரும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை போட்டார், பாருங்க யாரெல்லாம் அதிமுகவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ, அம்மா காலத்தில் எப்படி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அதிமுக இணைவீங்களோ அதே மாதிரி இப்போதும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அதிமுக இணைஞ்சிடுங்கப்பா, நீங்கள்லாம் நமக்கு என்ன எதிரியா, அதிமுக வெற்றி பெற வேண்டும் அந்த நல்ல நோக்கம் மட்டும் இருந்தால் போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களையும் அதிமுகவில் தொடர்ச்சியாக இணைத்து கொண்டிருக்கின்றார். அதிமுகவில் இதுவரைக்கும் இணையாத பல பேரையும் அதிமுக இணைத்துக் கொண்டிருக்கின்றார். இதுவரைக்கும் அதிமுகவில் 1,92,00,000 பேர் இணைந்திருக்கின்றார்களாம். இது மெகா சாதனை. அதனால் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாளர்கள் கிடையாது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடத்துகின்ற போராட்டம் பிசுபிசுத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது,
அதனால தினகரனை அழைத்து இந்த போராட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த பிறகு என்ன பண்றதுங்க, இணைந்தே அரசியல் செய்வோம் என்று நம்முடைய டிடிவி தினகரன் அவர்களும் அறிவித்து விட்டதனால பன்னீர்செல்வத்துடன் இணைந்து கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தை விரைவாக கண்டுபிடித்து தண்டனை தர வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கலந்து கொள்ளும், டிடிவி தினகரனும் கலந்து கொள்வோம் அப்படின்னு அறிவித்திருக்கிறாருங்க. ஸோ அந்த அளவுக்கு கோடாரம் காலியாகி போயிருக்கின்ற ஒற்றை மனிதனை என் மண் என் மக்கள் என்ற புரட்சி பயணத்துக்கு அண்ணாமலை அவர்களை அழைப்பாரா? அண்ணாமலை வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது என்பதை புரிஞ்சுக்குங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவங்களுக்கு எல்லா விதமான உளவுத்துறையும் கையில் இருக்குது. நம்ம பன்னீர்செல்வத்தின் பின்னாடி முக்குலத்துவ சமூகம் நிற்கிதா நிற்கலையா என்ற விஷயமானது அவருக்கு தெரியும். அதனால் பன்னீர்செல்வம் வேண்டாத லக்கேஜா இல்லை வேண்டப்பட்ட லக்கேஜா என்று அவருக்கு தெரியும். வேண்டாத லக்கேஜாக இருந்தால் கூப்பிடல பாருங்கள் இப்போ அப்படியே விட்டுருவார், இல்லை வேண்டப்பட்ட லக்கேஜாக இருந்தால் மீண்டும் அழைப்பி விடுப்பார். ஏன்னா ஜூலை 28 எங்கேயோ இருக்கிறது. இதற்கிடையில் ஒரு கொசுறு தகவல் வந்திருக்குது, அதை முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். அதாவது மணிப்பூர் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணலாமா என்று சொல்லி மணிப்பூர் முதலமைச்சர் மோடி மற்றும் அமித்ஷா மற்றும் ஜேபி நட்டா ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையில் நம்முடைய தெலுங்கு தேசம் கட்சி தலைவராக இருந்தார் பாருங்க, சந்திரபாபு நாயுடு, அவர் மோடி அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தார் பாருங்க. அதே மாதிரி இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இந்தியா கூட்டணியில் இருக்காங்களே, மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரலாமா என்று யோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் மாநிலங்களவை மக்களவையில் மோடியுடைய அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையாகவே இருக்கிறது. பாஜகவுக்கு மட்டுமே 301 எம்பிக்கள் இருப்பதனால நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் இந்தியா கூட்டணி வந்து தோல்வியடைவதில் மாற்று கருத்து கிடையாது. என்ன ஒன்று, மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கலாம் என்பது இந்த இந்தியா கூட்டணியினுடைய எண்ணமாக இருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாவே அடுத்து வருகின்ற தேர்தலில் பாஜக தான் வெற்றி பெறுது. ஏற்கனவே வந்து நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து தோல்வியடைஞ்சு 2019 மீண்டும் மெகா வெற்றியை பெற்றார் மோடி. அதனால் இந்த மாதிரி பம்மாத்து வேலைகள்லாம் மோடிக்கு முன்னாடி வந்து எடுபடாது என்பது நம்முடைய எண்ணம். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்களா இல்லையா, மணிப்பூர் அரசாங்கம் கலைக்கிறாங்களா இல்லையா, எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி ரெண்டுமே நடந்தால் பொழுதுக்க நான் உங்களுக்கு அதை பற்றி நான் தகவல் தெரிவிக்கிறேன். நன்றி நண்பர்களே.